கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சைக்கு உட்பட்ட நோயாளிகள் அந்த சத்திர சிகிச்சையின் பின்னர் சடுதியாக நோய் தொற்றுகைக்கு உட்பட்டு அது சிக்கலான நிலையை அடைந்து அந்த சர்ஜரி சத்திர சிகிச்சைக்கு உட்பட்ட அனைவருமே பார்வையை இழந்ததுடன் அதில் குறிப்பிட்ட சிலர் தங்களது விழிக்கோளம் தேயே வெளியே எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இது அந்த நேரத்தில் எங்களுடைய திணைக்களத்தினால் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. உடனடியாகவே நாங்கள் எங்களுடைய திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு வழங்கி அதை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தி இருந்தோம். ஆனாலும் எங்களுக்கு அது சம்பந்தமாக அந்த வைத்தியசாலையுடைய ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. மேலதிகமாக சட்ட நடவடிக்கை போ செல்லக்கூடிய வகையில் எங்களுடைய தனியார் வைத்தியசாலைகளை கட்டுப்படுத்துகின்ற சட்டங்கள் பலமில்லாத நிலையில் இருந்ததால் நாங்கள் சில ஆலோசனைகளையும் அறிவுறுத்தலையும் மட்டும் எங்களுடைய திணைக்களத்தினால் வழங்கியிருந்தோம். அவை எந்த அளவுக்கு எங்களுடன் ஒத்துழைத்து கடைபிடிக்கப்பட்டன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அதன் பின்னர் மத்திய சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட விசேட நிபுணத்துவ குழு ஒன்று வந்து தனது விசாரணைகளை அங்கே மேற்கொண்டிருந்தது. பல மாதிரிகளை சேகரித்து அது சம்பந்தமான அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க முயற்சித்திருந்தது. அதனுடைய அறிக்கை இப்பொழுது எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய தனியார் வைத்தியசாலைகளை குறிய கட்டுப்படுத்துகின்ற அமைப்பு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெகுலேட்டரி கவுன்சில் தன்னுடைய விசாரணையின் பின்பு அது சம்பந்தமான விளக்கங்களையும் அளித்து நடந்தவை சம்பந்தமான சிபார்சுகளையும் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறது. அது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்குமாறு எங்களுக்கு அறிவித்திருக்கிறது. இது எங்களுக்கு சில தினங்களுக்கு முன்பே இந்த அறிக்கை எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் கேள்விகளை எழுப்பி இது சம்பந்தமான வந்த விடயங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறீர்கள் என்று என்னிடம் கேட்டிருந்தார்கள். பத்திரிகையாளர்களும் என்னிடம் கேட்டிருந்தார்கள். ஆகவே சாரம்சத்தை அதில் குறிப்பிட்ட அறிக்கையினுடைய சாரம்சத்தை கூறுவதாக இருந்தால் வைத்தியசாலையினுடைய அறுவை சிகிச்சை கூடத்தில் பல குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அறுவை சிகிச்சை கூடத்தினுள்ளே காணப்படுகின்ற வலியினுடைய நோய் கிருமிகளற்ற தன்மை, அங்கே பாவிக்கப்படுகின்ற உபகரணங்கள் சிலவற்றினுடைய நோய் கிருமிகளற்ற தன்மை, அங்கே வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்களினுடைய தகுதிகள் அல்லது அவருடைய பயிற்சிகள் இல்லாத குறைபாடு, காலத்து காலம் செய்யப்பட வேண்டிய அதாவது நுண்ணியறியல் நிபுணருடைய ஆலோசனையை பெற்று அறுவை சிகிச்சை கூடத்தை சவுந்த முறையில் நோய் தொற்றுகை இல்லாமல் வைத்திருக்க வேண்டிய அந்த முறை அங்கே கடைபிடிக்கப்படவில்லை என்கின்ற சில பல விடயங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதனுடைய சிபார்சை கூறுவதாக இருந்தால் இறுதியாக எங்களுக்கு அது சிபார்சுகளை முன்வைத்திருக்கிறது. அங்கே அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற குறைபாடுகள் சீர் செய்யும் வரைக்கும் அந்த வைத்தியசாலையினுடைய அறுவை சிகிச்சை கூடத்தில் தொடர்ந்து சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்வது மேலும் கிருமி தொற்றுகையை ஏற்படுத்த வழி உண்டு என அறிவித்திருக்கிறது. அத்துடன் அங்கே வேலை செய்பவர்களுக்கு சரியான முறையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த சத்திர சிகிச்சைக்குள்ளே நோய் தொற்றுகை ஏற்படாத வண்ணம் சிறந்த முறையில் அவற்றை பேணுவதற்கு நுண்ணீரியல் நிபுணருடைய உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு அங்கே பாதிப்புக்குள்ளான அந்த 10 நோயாளிகளுக்கும் நஷ்டஈடு அல்லது நிவாரணம் போன்ற சில விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியமான சிபாரிசுகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அறிக்கையினுடைய சாரம்சம் வைத்தியசாலையில் குறிப்பாக சத்திர சிகிச்சை கூடத்தில் குறைபாடுகள் காணப்பட்டிருக்கின்றன, இப்பொழுதும் இருக்கின்றன என்று குறித்திருக்கிறது. தகுதியில்லாதவர்கள் கூட அங்கே வேலை செய்வதை குறிப்பிட்டிருக்கிறது. செய்ய வேண்டிய விடயங்களையும் எங்களுக்கு ஆலோசனைகளாக வழங்கியிருக்கிறது. ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு அந்த அறிக்கையுடன் சேர்ந்து ஒரு அறிவுறுத்தலை வழங்க இருக்கிறோம். அந்த அறிவுறுத்தலின்படி செய்யப்பட்ட சிபார்சுகளை வைத்தியசாலை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு திருத்திக் கொள்வதன் பின்னரே வைத்தியசாலையுடைய சத்திர சிகிச்சையை இயங்க விடலாம். அதுவரைக்கும் அவை மீண்டும் அந்த 3 சத்திர சிகிச்சை கூடங்களும் இயங்கக்கூடாது என நாங்கள் அறிவுறுத்தல்
அளிக்கின்றோம். ஏனைய சிபாரிசுகளையும் அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவிக்கின்றோம். இதற்கு திணைக்கள ரீதியிலே திணைக்களத்துடன் வைத்தியசாலை நிர்வாகம் எங்களுக்கு ஒத்துழைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வாறு தொடர்ந்தும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம். அல்லாவிடில் இந்த அறிக்கையின் பிரகாரம் நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு மேலதிகமாக செல்வது தவிர்க்க முடியாததாக இருக்கும்.